வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். இல்து பிரான்ஸை சேர்ந்த பயணிகளுக்கு இழப்பீடு. மாகாண முதல்வர் அறிவிப்பு. இல்து பிரான்ஸை சேர்ந்த நவிகோ பயனாளர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக மாகாண முதல்வர் தெரிவித்துள்ளார். ஆர்இஆர்பி, ஆர்இஆர்சி மற்றும் ஆர்இஆர்டி மற்றும் வழி சேவைகளில் பயணிக்கும் பயணிகளுக்கே இந்த இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. 2023 ஆண்டில் மேற்குறித்த சேவைகள் காலதாமதமாகவும் சரியான நேரத்தை விட தாமதமாகவும் பயணித்திருந்தது. அதற்காக இழப்பீடுகள்தான் தற்போது வழங்கப்பட உள்ளது. இழப்பீடு வழங்கப்பட வேண்டிய தொகையை நாம் கணக்கிட்டு வருகின்றோம் என்றும், ஒவ்வொரு வழி சேவைகளின் பாதிப்புகளையும் கணக்கிட்டு அதற்கு ஏற்றாப்போல் இழப்பீடுகள் வழங்கப்படும் என்றும் மாகாண முதல்வர் தெரிவித்துள்ளார். ஆர்எஸ்ஏ பெறுபவர்கள் கட்டாயம் 15 மணி நேரம் வேலை செய்திருக்க வேண்டும் என பிரதமர் கேப்ரியல் அட்டால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் வேலையில்லாதிருப்போர், முழு நேர வேலை செய்யாதோர்க்கு அரசு வழங்கும் உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள இனிவரும் காலங்களில் 15 மணி நேரம் கட்டாய வேலை செய்திருக்க வேண்டும் என்று பிரதமர் இன்று நாடாளுமன்றத்தில் தனது கொள்கை பிரகடன உரையில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 18 டிபார்ட்மெண்ட்ஸ் மாவட்டங்களில் இந்த நடைமுறையை செயல்படுத்தி பரிட்சார்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன என தெரிவித்துள்ள பிரதமர், இந்த ஆண்டு இறுதிக்குள் சகல மாவட்டங்களிலும் இது பரந்துபட்டு செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். 2025 ஆண்டுக்கு முன்னர் மேற்குறிப்பிட்ட நடவடிக்கைகள் நடைமுறைக்கு வராது என ஏற்கனவே தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் இன்று உரையில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். பிரான்சில் ஆண்டொன்றுக்கு 42,000 மாணவர்கள் ஆஸ்துமா நோயாளிகளாக மாற பாடசாலைகள் காரணம். பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் 6 வயதிலிருந்து 11 வயது வரையான சுமார் 42,000 மாணவர்கள் ஆஸ்துமா நோயாளிகளாக உருவாக காரணமாக இருப்பது அவர்கள் பாடசாலைகளின் பொருட்களும் வகுப்பறைகளின் மாசுபாடடைந்த காற்றும் என பிரான்சின் பொது சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. வகுப்பறைகளில் காணப்படும் தளபாடங்கள், பூசப்பட்ட வர்ணங்கள், பாவிக்கப்படுகின்ற உபகரணங்கள், சேமித்து வைக்கப்படுகின்ற காகித கட்டுகள் என்பன சரியாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும், மூடப்பட்ட அறைகளாக வகுப்பறைகள் இருப்பதும் அதனுடைய சாளரங்கள் திறக்கப்படாமல் தொடர்ச்சியாக மூடப்பட்டிருப்பதும் இதற்கு காரணம் என்றும், வெளிப்புற காற்று உள்ளே நுழையாது இருப்பதும் மாசடைதலுக்கு காரணம் என்றும் கூறப்படுகின்றது. கல்வித்துறையினரும் ஆசிரியர்களும் இதன் மேல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும், பாடசாலையினுடைய உபகரணங்கள் அடிக்கடி மாற்றப்பட வேண்டும் என்றும் பிரான்சின் பொது சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மேற்குறிப்பிட்ட வயதெல்லையுடைய மாணவர்கள் தமது வாழ்நாளில் அதிக நேரத்தை வகுப்பறைகளில் கழிப்பதினால் அவர்கள் இந்த நோய்க்கு ஆளாகின்றார்கள் என்றும், அவர்களை அதிலிருந்து காப்பாற்ற மேற்குறிப்பிட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் பொது சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நன்றி.